கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு பகுதிகளில் பறவைக்காய்ச்சல் பரவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் இரண்டு இடங்களில் பறவைக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் ராஜு கூறியுள்ளார். இதற்கிடையே இவ்வகை தொற்று நோய் மனிதர்களுக்கு பரவாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பறவைக்காய்ச்சல் பரவாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகள் இயக்குநர் ஏ ஞானசேகரன் நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் உள்ள ஆழப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் வாத்துகளில் பறவை காய்ச்சல் நோய் கிளர்ச்சி கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய அரசு நேற்று 4/1/2021 அன்று அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து இந்த பறவை காய்ச்சல் தமிழகத்தில் பரவாமல் இருப்பதற்கு துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். குறிப்பாக கேரள மாநிலத்தினுடைய எல்லையில் பகுதியில் அமைந்திருக்கிற தமிழக மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 26 தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரங்களும் கண்காணிப்பு குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக கேரளாவிலிருந்து தமிழகத்தை நோக்கி வரும் வாகனங்களில் கோழிகள், வாத்துகள் மற்றும் அதன் முட்டைகள் மற்றும் கோழியம் சார்ந்த பொருட்களை தமிழகத்திலே நுழையாமண்ணம் தடை செய்து மீண்டும் கேரளத்திற்கே திருப்பி அனுப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கேரளத்திலிருந்து வருகிற மற்ற வாகனங்கள் அனைத்தும் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கு நோய் வராத வண்ணம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொது சுகாதாரத்துறை, தென்னக ரயில்வே துறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, தேசிய முட்டை உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு, கோழி பண்ணையாளர் சங்கம் ஆகியோர் மூலமும் ஒருங்கிணைந்து தமிழகத்திலே இந்த நோய் பரவாமல் இருப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.